வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் ஜெயரஞ்சன் யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விலை மேலும் 113 ரூபாவினால் குறைப்பு. பானின் விலை அதிகரிக்காது என கூறுகிறது பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம். சீரற்ற வானிலை, சில பகுதிகளுக்கு 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி, சிவப்பு எச்சரிக்கையும் விடுப்பு. எமது கடனால் இலங்கை மீதான நம்பிக்கை கட்டி எழுப்பப்படும், அதுவே மீளெழுவதற்கான வழி என்கிறது IMF. உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சைகளுக்கு திகதி குறிப்பு. பிரித்தானியாவின் புதிய பிரதமராக லிஸ் ட்ரஸ் தெரிவு. சூப்பர் ஃபோர் சுற்றில் பாகிஸ்தானுக்கு சூப்பர் வெற்றி. இனி விரிவான செய்திகள். ஜப்பான், சீனா, இந்தியா மற்றும் பாரிஸ் சமூக கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடுகள் நாணய நிதியத்துடன் எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். அதேபோன்று கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்காலத்தில் ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாடுகளுடன் கடன் மீள் கட்டமைப்பது தொடர்பாக நாம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம். அதிமேதகு ஜனாதிபதி ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜப்பான் அரசாங்கம் இது தொடர்பிலான தீர்க்கமான பங்களிப்பை வழங்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். சீனா, பாரிஸ் சமூகம், இந்தியா போன்ற நாடுகள் நமக்கு தொடர்ந்தும் உதவி வழங்கி வருகின்றன. இது குறித்து அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளனர். கடன் மீள் கட்டமைப்புக்காக அவர்கள் ஆதரவு வழங்க உள்ளனர். IMF உடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த உதவுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு உறவுகளை மேம்படுத்துவதன் ஊடாக எதிர்காலத்தில் கிடைக்கும் நன்மை தொடர்பிலும் அமைச்சர் அலி சப்ரி கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தினார். நாணய நிதியம் கடன் வழங்குவதாக ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடு இந்த வேலைத்திட்டத்தின் ஆரம்பம் மட்டுமே என்று குறிப்பிட்டார். முதல்கட்டமாக ஊழியர் பிரிவு இணக்கப்பாட்டை எட்டுவது அது இறுதி முயற்சி அல்ல, முதல்கட்ட முயற்சி மட்டுமே. எவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டும் என நாம் இணங்கியிருக்கின்றோம். வரி மறுசீரமைப்பு, செலவினங்கள் மற்றும் பொருந்தக்கூடிய விலை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவது, வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான பொறிமுறை ஒன்றை தயாரிப்பது, தரவுகளை அடிப்படையாக கொண்ட நிதிக் கொள்கையை முன்னெடுப்பது, அரசியல் காரணங்களுக்காக பொருளாதாரத்தை பாதிப்படைய செய்ய முடியாத வகையில் மத்திய வங்கியின் சுயாதீன தன்மையை உறுதிப்படுத்துவது, வங்கி கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நிலையான வங்கி முறை ஒன்றை தயாரிப்பதற்கு, ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கும் பலமான சட்ட வரையறைகளை உருவாக்குவது. IMF கூறுவதற்கு முன்னர் நாம் நீண்ட காலமாக பின்பற்றவிருந்த ஒரு முறையே இது. அவர்கள் எமக்கு மருந்து வழங்குகிறார்கள். அந்த மருந்து அருந்துவதா, பிசியோதெரபி செய்வதா, அந்த உணவு முறையை பின்பற்றுவதா, அதன் ஊடாகவே இறுதி முடிவு கிடைக்கும். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா ட்விட்டர் பதிவொன்றை விட்டுள்ளார். 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை 48 மாதங்களுக்கு விஸ்தரிக்கப்பட்ட நிதியுதவியாக வழங்குவதுடன் நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு இடையில் அலுவலக மட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தான் மகிழ்ச்சி அடைவதாக கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இது இலங்கைக்கான முக்கியம் வாய்ந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக வழங்கப்படும் கடன் தொகையுடன் ஏனைய கடன் உரிமையாளர்களுக்கும் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என நாட்டுக்கு வருகை தந்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் பிரதிநிதி பீட்டர்ஸ் ப்ரூவர் BBC சிங்கள செய்திக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருந்தார். In the staff level agreement that we reached, நாம் இலங்கையுடன் கொழும்பில் செய்து கொண்ட ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டின்படி பொருளாதாரத்தை பலமாகவும் நிலையான மட்டத்திலும் வளர்ச்சி பாதையில் மீண்டும் கொண்டு செல்வதற்கு உதவியாக அமையும் பொருளாதார மறுசீரமைப்பு தொகுதி ஒன்றுக்காக இலங்கைக்கு வாய்ப்பு கிட்டும். IMF முகாமித்துவம் நிறைவேற்று சபை ஆகியவற்றின் அதிகாரத்துடன் பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த IMF நிதியின் ஊடாக இலங்கையின் பொருளாதாரம் குறித்து மீள ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு கிட்டும். ஏனைய பல்துறை சார்ந்த கடன் வழங்குநர்களுக்கும் இருதரப்பு மற்றும் தனிப்பட்ட பிரிவுகளிலிருந்து வேறு நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கும் இது உதவியாக அமையும். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 113 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் புதிய விலை 4551 ரூபாவாகும்.
12.5 கிலோகிராம் எடை கொண்ட சிலிண்டர் ஒன்றின் முன்னைய விலை 4,664 ரூபாவாகும். தற்போது 113 ரூபாய் குறைக்கப்பட்டதன் பின்னர் புதிய விலை 4,551 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எடை கொண்ட லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 1,827 ரூபாவாகும். அதேபோன்று 2.3 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 848 ரூபாய் என லிட்ரோ நிறுவனம் தெரிவிக்கிறது. விலை சூத்திரத்துக்கு அமைய இவ்வாறு விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போதுமான எரிபொருள் கிடைக்காமையினால் 300 அதிகமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போதுமான அளவு எரிபொருள் கிடைக்கப்பெறாமை மற்றும் கொடுப்பனவுகளில் காணப்படும் சிக்கல்கள் காரணமாக பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களை செயற்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகளவான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நாளாந்தம் எரிபொருள் கிடைப்பதில்லை. ஏனைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு கிடைக்கும் எரிபொருள் தொகை 3-4 மணித்தியாலங்களில் தீர்ந்து விடுகின்றது. இந்த நிலை தொடர்ந்தும் நீடிக்கின்றது. எரிபொருள் பவுசர் வந்ததும் அதற்கான காசோலையை நாம் வழங்குவோம். பவுசர்கள் வருகை தருவதற்கு அமையவே காசோலை விநியோகிக்கப்படும். இது இலகுவான முறையாகும். எனினும் கனி எண்ணெய் கூட்டு தாபனம் இந்த முறையை நிறுத்தியுள்ளது. இதற்கு பதிலாக முன்கூட்டியே கொடுப்பனவு செலுத்தும் முறையை கையாள்கின்றது. தற்போது காணப்படும் நிலைமையில் பல எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்களுக்கு இதனை மேற்கொள்ள முடியாதுள்ளது. இந்நிலையில் எரிசக்தி அமைச்சுக்கு முன்பாக முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். முச்சக்கர வண்டிகளுக்கென நாளாந்தம் 5 லிட்டர் பெட்ரோலை பெற்றுக் கொடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எரிசக்தி அமைச்சுக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டதுடன் எரிபொருள் நிவாரணம் கிடைக்கும் வரை குறித்த உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பான் விலையை அதிகரிக்கப் போவதில்லை என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. ஒரு வாரத்துக்குள் கோதுமை மாவினை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் உறுதியளித்துள்ளதால் பான் விலையை அதிகரிப்பதற்கான தேவை இல்லை என அரசாங்கம் தெரிவிக்கிறது. குறித்த இரு நிறுவனங்களூடாக எமக்கு 13,500 ரூபாவுக்கு 50 கிலோகிராம் கோதுமை மாவு உடை கிடைக்கிறது. அது சந்தையில் 50% வரை குறைவாகவே கிடைக்கிறது. எனினும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற கோதுமை மாவின் விலை சந்தையில் 20,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நாம் பானின் விலையை 300 ரூபாவாக அதிகரிக்கப் போவதில்லை. இவ்வாறு சென்றால் அதிகரிக்க வேண்டி வரும் என்றே கூறினோம். அதற்காகவே அரசாங்கத்தை உடன் தலையிடுமாறு கூறுகின்றோம். ஒருபோதும் ஒரு ராத்தல் பானின் விலை 300 ரூபாவுக்கு செல்லாது. இந்த பேச்சுவார்த்தை சாதகமாக நிறைவடைந்துள்ளது. மிக இந்த பிரச்சினை தீர்ப்பதாக கூறினார். ஒரு வாரத்துக்குள் கோதுமை மா பிரச்சினையை தீர்த்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக அவர் தெரிவித்தார். இந்த பானின் விலையை வளமிக்க கொண்டுவர சகல முயற்சிகளையும் எடுக்க உள்ளதாக அவர் எமக்கு உறுதியளித்தார். அடுத்து காலநிலை தொடர்பான ஒரு அறிக்கை. இன்றிரவு முதல் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் அதிக மழை பெய்யக்கூடும் என சில பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் நாட்டின் பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்பதால் அது குறித்து அவதானமாக இருக்குமாறு திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. களுத்துறை, கேகாலை, குருநாகல், நுவரேலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 8:30 இன்று காலை 8:30 வரையான காலப்பகுதியில் அதிகரித்த மழை வீழ்ச்சி கொழும்பு மாவட்டத்தின் ஹங்வெல்ல பகுதியில் பதிவாகியுள்ளது. 150 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் அசரக்க பிரதேசத்தில் 133 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் அவிசாவிலையில் 114 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவானதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவப்பீச்சு நிலவுவதனால் மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலிய, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி, நுவரேலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும். மழையின் போது பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது. இது தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். கொழும்பிலிருந்து காலிவுடாக பொத்துவில் வரை காணப்படும் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். இதன் போது காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். கடல் கொந்தளிப்பாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை இன்றும் நாளையும் கூடி குறைய வாய்ப்புள்ளது.
இந்நிலையில் புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதியில் காற்றானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் இதுவரை 24 மணித்தியாலத்தில் கடற்றொழில் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கத்தை அண்மித்த பிரதேசங்களில் கடந்த சில மணித்தியாலங்களில் அதிகரித்த மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதற்கமைய தற்போது அத்தனங்கலு, கழு, கலனி, கிங் மற்றும் நில்வளா ஆகிய ஆறுகளை அண்மித்த நீரேந்து பகுதிகளில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகி வருவதால் குறித்த ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்றிரவு முதல் எதிர்வரும் சில தினங்களில் வெள்ள அனர்த்தம் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் அவதானமாக செயல்படுமாறு அத்திணைக்களம் ஆற்றங்கரைகளை அண்மித்து வாழும் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆறுகள் மற்றும் கிளை ஆறுகளை பயன்படுத்தும் போது விசேடமாக தோணிகளில் பயணிப்பது, நீராடுவது மற்றும் ஆறுகளை கடந்து செல்வது ஆகிய விடயங்களில் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனமழைக்கு மத்தியில் பாடசாலை விட்டு வீடு சென்று கொண்டிருந்த 14 வயது பாடசாலை மாணவன் ஒருவன் கால்வாய் ஒன்றில் வீழ்ந்துள்ளார். குருநாகல் நகருக்கு அருகில் ஓடும் குறித்த கால்வாயின் மதகில் சிக்கிக்கொண்ட சிறுவனை இராணுவத்தினரும் பிரதேசவாசிகளும் இணைந்து பாதுகாப்பாக காப்பாற்றி குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2022 ஆண்டுக்கான புலமை பென்சில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் என்பன எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளன. இதேவேளை 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை விரைவில் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன 2022 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். 2022 ஆண்டுக்கான காப்போதா உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை நடத்தும் தேதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடாக தேவையான ஆலோசனைகள் கிடைத்துள்ளன. புலமை பரிசில் பரீட்சை டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெறும். காப்போத உயர்தர பரீட்சை டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை நடைபெறும். 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருந்த பரீட்சைகளே இவ்வாறு நடைபெற உள்ளன. 4 மாதங்கள் தாமதமடைந்துள்ளன. மேலும் இதனை ஒத்திவைக்க முடியாது. இதன் ஊடாக மாணவர்களின் காலம் வீணடிக்கப்படும். சவால்களுக்கு மத்தியில் அதனை வெற்றி கொள்ள வேண்டும். இதேவேளை 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை விரைவில் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். 2021 ஆண்டு காப்போதா சாதாரண தர பரீட்சை முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும். அதற்கு 2 மாத கால அவகாசம் தேவை. இந்த பரீட்சையுடன் காப்போதா உயர்தர பரீட்சைக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. காப்போதா உயர்தர பரீட்சை முடிவுகளை வெளியிட்டோம். அடுத்த கட்டமாக காப்போதா சாதாரண தர பரீட்சை முடிவுகளை வெளியிட உள்ளோம். நிவாரண வேலை திட்டத்தின் ஊடாக தகுந்த நபர்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு தகவல் கட்டமைப்பு ஒன்றை தயாரிக்கும் பணிகள் இடம்பெறுவதாக நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன தெரிவித்தார். நிதியமைச்சர் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சமுர்தி நிவாரணம் கிடைக்க வேண்டிய பலர் சமூகத்தில் உள்ளனர். அவர்களுக்கு சமுர்தி அல்லது நலம்புரி பிரதிபலங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து வாய்ப்பு கிடைத்துள்ளது. சமுர்தி பயனாளர்கள் வயது முதிர்ந்தோர், வலது குறைந்தோர், சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாழ்வாதார வேலை திட்டங்களூடாக நன்மை பெறுகின்றவர்களுக்கு மேலதிகமாக தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பிரதி லாபங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் போது ஏறத்தாழ 3.9 மில்லியன் குடும்பங்கள் இருக்கும் என நான் எண்ணுகிறேன். இதற்கென நலம்புரி பிரதி லாப சபையூடாக பத்திரிகை விளம்பரப்படுத்தல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக தொழில்நுட்ப ரீதியாக மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய திட்டம் ஒன்றின் ஊடாக தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கைகளும் தற்போது நாம் ஆரம்பித்துள்ளோம். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடைமுறையை இலகுவாக்குவதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 58,000 இளைஞர்கள் அகதிகளாக தங்கியுள்ளனர். யுத்தம் காரணமாக அகதிகளாக இந்தியாவுக்கு சென்று அங்கு வாழ்ந்து வரும் இலங்கையர்களை மீள அழைத்து வரும் செயற்பாட்டை இலகுப்படுத்துவதற்கு குறித்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திமா விக்ரமசிங்க இதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம், வெளிவிவகார அமைச்சு, பதிவாளர் நாயக திணைக்களம்,
மற்றும் நீதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளடங்களாக இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஈழ அகதிகளை புனர்வாழ்வுக்குட்படுத்துவதற்கான அமைப்பின் கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இத்தீர்மானம் எட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ளவர்களில் 3,800 பேரளவில் மீண்டும் இலங்கைக்கு வருகை தர தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதற்கென சென்னையில் அமைந்துள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் ஆலயம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது. அரசாங்கத்தின் திட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் பல்வேறு வேலைத்திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்கு வசதியாக நிறுவப்பட்டுள்ள திட்ட அலுவலகங்கள் மற்றும் திட்ட முகாமித்துவ பிரிவு தொடர்பில் மீளாய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கே டி கமால், பத்மஸ்ரீ தலைமையிலான இந்த குழுவில் என் கே ஜி கே நெம்மவத்த, ஆர் எச் ருவினிஸ் ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். இந்த ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை துரிதமாக முன்னெடுக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் பணிப்பிரிவுக்கு அமைவாக ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயகினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 15 தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்படும். பொருட்களின் விலையேற்றத்தினால் தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு உடனடியாக அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். சங்கத்தின் தொழிலாளர் இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பொருட்களின் விலையேற்றத்தினால் தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு உடனடியாக அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். சங்கத்தின் தொழிலாளர் இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நீதிமன்றத்தினுடைய 1,000 ரூபாய் சம்பள வழக்கு தள்ளுபடியாகியவுடன் நாங்கள் உடனடி பேச்சுவார்த்தைக்கு பெருந்தோட்ட கம்பெனி சம்மேளத்தோடு சென்றிருந்தோம். அவர்கள் அங்கு கூறினார்கள், 1 தேதி அவர்களுடைய சிபாரிசுகளை, அவருடைய சம்பள வேலைத்திட்ட அதிகரிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை தொழிலமைச்சு மூலமாக எமக்கு அறிவிப்பதாக அன்று கூறினார்கள். ஆனால் இன்று திகதி 5 தேதி, இன்னைக்கு வரைக்கும் அப்படி அறிவிக்கவும் இல்லை, தொழிலமைச்சு எங்களை அழைச்சி பேசவும் இல்லை. அப்ப நாங்கள் தொழிலமைச்சு எழுத்து மூலமா கொடுத்த உடனே சம்பள நிர்ணய சபையை கொடுத்து சொல்லி தொழிலமைச்சுக்கு எழுத்து மூலமாக நானும் கார் சுஜிபர் அவர்களும் இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கம் எழுத்து மூலமாக தெரிவித்தோம். இன்றைய வாழ்க்கை செலவு கேட்ட வகையில் பெருந்தோடு தொழிலாளர் சம்பளத்தை 3,500 ரூபாய் அதிகரிக்குமாறு எழுத்து மூலமாக தொழிலாளர் தொழிலமைச்சு செயலாளர் மற்றும் சம்பள நிர்ணய சபை செயலாளர் அவர்களுக்கு நாங்கள் கையளித்தோம். உடனே சம்பள நிர்ணய சபை கூட சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்வரும் 1 நாட்களில் சம்பள நிர்ணய சபை அழைத்து அதற்குரிய முடிவை தெரிவிப்பார்கள் என அறிவிப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் பெருந்தோட்ட கம்பெனிகளை எதிர்பார்த்துக்கிட்டு நாங்கள் எங்கள் மக்களை கஷ்டப்படுறதுக்கு ஆயத்தம் இல்லை. நாளுக்கு நாள் வானத்தை வெட்டும் அளவுக்கு வாழ்க்கை செலவு அதிகரித்துக் கொண்டு போகிறது. ஆகவே உடனடியாக பொறுப்புள்ள அரசாங்கமும் பொறுப்புள்ள தொழிலமைச்சும் இதற்கு ஒரு நடவடிக்கைகள் எடுத்து பெருந்தோட்ட கம்பெனிக்கு உத்தரவு கொடுக்கணும். பெருந்தோட்ட கம்பெனிக்கு உத்தரவிட வேண்டும். உடனடியாக பெருந்தோட்ட சம்பளத்தை 3,250 ரூபாய் அதிகரிக்குமாறு. பேராதனை பல்கலைக்கழகத்தின் குறிஞ்சி குமரன் கோவிலின் 6வது மகா கும்பாபிஷேக பெருவிழா பேராசிரியர் வினந்தகுமாரின் ஏற்பாட்டின் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. பல்கலைக்கழக இந்து மாணவர் சங்கம், இந்து பட்டதாரிகள் சங்கம், பொறுப்பான்மை குழு, கும்பாபிஷேக குழு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த கும்பாபிஷேக பெருவிழாவின் கிரியைகளை பிரதம குரு சிவஸ்ரீ சிவகுகநாத குருக்கள் நடத்தி வைத்தார். நவகுண்ட பட்ச கும்பாபிஷேக பெருவிழா 6வது தடவையாகவும் நடைபெற்றது. 1968 முதல் கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து 1980 இரண்டாவது கும்பாபிஷேகமும், 1986 மூன்றாவது கும்பாபிஷேகமும், பின்னர் 1998 2010 கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றதன் பின்னர் இம்முறை கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், பேராதனை கண்டி வர்த்தக சமூகத்தினர், நாடெங்கிலும் இருந்து வருகை தந்த பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரிகள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். மறைந்த கலைஞர்களின் அஞ்சலி கூட்டமும் கட்டுரை போட்டியில் வெற்றியீட்டியோருக்கான பரிசளிப்பு விழாவும் கொழும்பில் இடம்பெற்றன. மறைந்த கலைஞர்களான பாரதி கலாமன்றத்தின் தலைவர் த. மணி, புதிய அலைக்கலை வட்டத்தின் நடிகர் வி. செல்வராஜ், பிரபல தபேலா வாத்திய கலைஞர் ராதா வீரசிங்கம் ஆகியோருக்கான அஞ்சலி கூட்டமும் புதிய அலைக்கலை வட்டத்தின் கலாசார கட்டுரை போட்டியில் வெற்றியீட்டியோருக்கான பரிசளிப்பு விழாவும் கொழும்பில் இடம்பெற்றது. புதிய அலைக்கலை வட்டத்தின் தலைவர் ராதா மேத்தா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக டவஹோல் நிதியத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் இலக்கிய புரவலர் ஹாசிம் உமர் கலந்து கொண்டார். மறைந்த கலைஞர்களுக்கான நினைவஞ்சலி உரைகளை முத்தமிழ் மன்ற தலைவர் வைத்தமானன், ஹாஜி அலி, நஜீமுர் உசைன், டி எஸ் முருகேஷ் ஆகியோர் வழங்கினர்.
ராதா மேத்தா தலைமை உரையாற்றினார். மறைந்த கலைஞர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டதுடன் கட்டுரை போட்டியில் வெற்றியுற்றோருக்கான சான்றிதழ்களும் பணப்பரிசல்களும் பிரதம அதிதியினால் வழங்கி வைக்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் ஏ.எச்.எம். அஸ்வரின் 5வது நினைவேந்தல் நிகழ்வு நாராயண்பேட்டையில் உள்ள அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணியின் சம்மேளன அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஏ.எச்.எம். அஸ்வர் ஞாபகார்த்த குழு ஏற்பாடு செய்த வைபவத்தில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான பாலஸ்தீனிய தூதுவர் சார்பாக தூதரக பொறுப்பதிகாரி ஷியாம் அபுதாஹா கலந்து கொண்டார். கொழும்பு மாநகர முன்னாள் மேயர் உமார் காமில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். விசேட பேச்சாளர்களாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் தலைவர் ஹட்சன் சமரசிங்க கலந்து கொண்டார். மூத்த ஊடகவியலாளரும் ஏ.எச்.எம். அஸ்வர் ஞாபகார்த்த குழுவின் தலைவருமான என்.எம். அமீன் தலைமை உரையாற்றினார். சட்டத்தன்னை ரஷீத் எம். இம்தியாஸ் வரவேற்புரை ஆற்றினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. ஏ.எச்.எம். அஸ்வர் குறித்தான நூல் பிரதம அதிதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து விளையாட்டுச் செய்தி. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 4 சுற்றில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணி 5 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. இந்திய அணிக்கு எதிராக இந்த போட்டி இடம்பெற்றது. தொடரின் சூப்பர் 4 சுற்றின் 2வது போட்டி இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்படத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 181 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. விராட் கோலி 60 ஓட்டங்களையும் KL ராகுல் மற்றும் அணித்தலைவர் ரோஹித் சர்மா ஆகியோர் தலா 28 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் திறமையை வெளிப்படுத்திய பாகிஸ்தான் அணியின் 4 பந்துவீச்சாளர்கள் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் ஷஹடாப் கான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 182 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு தொடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 19.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. மொஹமது ரிஸ்வான் 71 ஓட்டங்களையும் மொஹமது நவாஸ் 42 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த செய்தி அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.